நமஸ்தே. ராஷ்டிரபாஷா சரவணா கைட்லேருந்து ரெண்டாவது லெசன் இப்போ பார்க்கலாம். ருப்பையாங்கிற லெசனோட மீனிங்ஸு, குவஸ்டின் ஆன்சர்ஸ், அதை இப்போ பார்க்கலாம். ருப்பையாங்கிற லெசனில் கின்ஹி மே ஹிந்தி மே அர்த்த லிக்கியே, ஹிந்தியில் வந்து மீனிங்ஸ் எழுதணும். இங்கிலீஷில் எழுதக்கூடாது, ஒன்லி ஹிந்தியில் மட்டும்தான் நீங்கள் எழுதணும். இங்கிலீஷ் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதி வச்சுருக்கேன். சர்வஸ்வ, சாரா, ஆல், எவ்ரி திங், எல்லா இடத்துலையும் எல்லான்னு அர்த்தம். சர்வஸ்வ, சாரா, ஆல், லடுக்காப்பன், பால்பன், சைல்டுஹுட், லடுக்காப்பன், பால்பன், சைல்டுஹுட். ஜவானி, யௌவன், ஜவானி, ஓ யௌவன், யூத், இளைஞன். காலேஜ் படிக்கிற பசங்களெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. ஜவானி, யௌவன், யூத். உல்லாஸ், குஷி, ஜாய், உல்லாஸ், குஷி, ஜாய். சத்திய, சச்சாயி, ட்ரூத், சச்சிய, சச்சாயி, ட்ரூத். ஜகத், துனியா, வேர்ல்டு, ஜகத், துனியா, வேர்ல்டு. இங்கிலீஷ் எழுதக்கூடாது, நீங்கள் ஹிந்தியில் மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும். பராஜய், ஹார், பராஜய், ஹார், டிஃபிட், லூஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. எல்லா பொருளையும் தொலைச்சிட்டு நிற்குவோம் இல்லையா, அந்த இதை சொல்கிறது. கோமல், டிஃபிட், பராஜய், ஹார், டிஃபிட். கோமல், முலாயம், ஜென்டில், சாஃப்ட் அதுக்கு சொல்லலாம். அபாஹிஜ், அபாஹிஜ், அங்குஹின், அங்குஹின், ஹேண்டிகேப்டுன்னு சொல்லலாம். உடல் ஊனமற்றவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபிசிக்கலி டிஸ்ஏபிள்டு, ஃபிசிக்கலி டிஸேபிள்டு. கூன், ரத், பிளட்டு. வாக்கியமே பிரயோக கீஜியே, குலாம், ஸ்லேவ், அடிமை. கை சாலும் சே பாரத் விதேசியோ கா குலாம் ஹே. நிறைய வருடங்களாக இந்தியா விதேசியோன்னா ஃபாரினர்ஸ், ஃபாரினர்களால் அடிமையாக இருந்தது. கை சாலும், சாலோனா வருடங்கள், நிறைய இயர்ஸ் சே பாரத், பாரத்னா இந்தியா, நிறைய வருடங்களாக இந்தியா விதேசியோ கா குலாம் ஹே, ஃபாரினர்ஸால் அடிமையாக வச்சிருக்கப்பட்டது இந்தியா. மம்தா, தாய் பாசம், லவ். மா கி மம்தா அனூட்டி ஹே, அனூட்டி, அனூட்டான்னு சொல்லலாம். மா கி மம்தா அனூட்டான்னு சொல்லலாம், அனூட்டின்னு சொல்லலாம். அம்மாவோட தாய்ப்பாசத்துக்கு அனூட்டனா அதுக்கு நிகர் எதுவுமே இல்லை, அதுக்கு கம்பேரே பண்ண முடியாது. அம்மாவோட தாய்ப்பாசம் வந்து கம்பேர், எதுக்கும் அனூட்டானா ஒன்று கம்பேரிசனே பண்ண முடியாது எது கூடையும். வரதான், வரதான்னா என்னது, வரதான், பூன். கெயின்னு சொல்லுவோம், பெனிஃபிட்டுன்னு சொல்லுவோம். பேடு பூமி கே வர்தான் ஹே, வரம், பேடு வந்து பூமிக்கு கிடைச்ச ஒரு பெனிஃபிட்டு, கெயின், அது வந்து பூன். பராஜித்து, பராஜித்து தோக்கடிக்கிறது, டிஃபிட்டேடு, பராஜித்து தோக்கடிக்கிறது. கேளுமே பாகிஸ்தான் பராஜித்து ஹுயே, விளையாட்டில் வந்து பாகிஸ்தானை தோற்கடித்தாச்சு அப்படின்ட்டு. ஆகர்ஷக், 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 அட்ராக்டிவ், கண் கவருதல். தாரே ஆகர்ஷக் ஹே, வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள்லாம் அட்ராக்டிவாக இருக்குது, கண்ணை கவருது. தாரே ஆகர்ஷக் ஹே. கத்தியான்ஸ் படுக்கர் நிமன் லிக்கித் பிரசனோ கே உத்தர் லிக்கே. இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு அதுக்கு கீழே இருக்க குவஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். மேரி ஜஞ்சனா கட்டுமே ஜோ அலோகிக் மதுர மதுர மதுரிமா ஹே. என்னோட ஜஞ்சனாகட்டு, என்னோடய கிளாட்டரில் வந்து ஜஞ்சனாகட்டுனா ஒரு டைப் ஆஃப் சவுண்டுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து அலோகிக் மதுரமாக இருக்குது, ஒரு விதமான ஸ்வீட்னஸ்ஸு, தேனாட்டு, அது ஒரு சவுண்டு எனக்கு வந்து இனிமையாக இருக்குது. வகு வீணா பாணி, வீணா வாணின்னு கூட சொல்லலாம். வீணையை கையில் வச்சிட்ருக்க அந்த சரஸ்வதியோட சவுண்டு, வீணையோட சவுண்டில் கூட அந்த மாதிரி ஒரு சவுண்டு இல்லை அப்படின்னு. வாணியுமே கஹா, எங்கே அந்த கையில், சரஸ்வதியோட கையில் இருக்க வீணையில் அந்த சவுண்டு எங்கே அப்படின்னு. பகவான் லக்ஷ்மி பத்திக்கே பஞ்ச சங்க், பஞ்சஜன்ய சங்குமே கஹா. கடவுள் லக்ஷ்மி, பகவான்
லக்ஷ்மி பத்தியோட அந்த கையில் இருக்க சங்கில் எங்கே இருக்குது அந்த சவுண்டு அப்படின்னு. கோக்கில் கல்லு கலா, கோக்கில் கல்லு கலா, கல்லு காக்கிளி மேகஹா, அந்த கோக்கில் குக்குவோட சத்தத்தில் எங்கே இருக்குது அந்த சவுண்டு, பணம் என்ற சவுண்டு, பணத்தில் வர்ற ஒரு சவுண்டு. காமினி கே கோமல் கண்டு மேகஹா, காமினிங்கிறது ஒரு அழகான பெண்ணு, அவங்க பாடுற அந்த அவங்களோட சவுண்டில் கூட அந்த சவுண்டு கிடையாது. முரளிகர் முரளிதர்கி முரளி மேகஹா, கிருஷ்ணன் முரளி வச்சுட்டு புல்லாங்குழல் ஊதுவார் இல்லையா, அந்த ப்ளூட்டில் கூட அந்த சவுண்டு இல்லை அப்படின்னு. கஹா எங்கே அப்படின்னு. டம்ரு வாலேக்கு டம்ரு மேகஹா, சிவபெருமான் கையில் டம்ரு வச்சுட்டு வாசிப்பார், அந்த டம்ருவில் கூட கிடையாது அப்படின்னு. வஹா கஹா யஹா கஹா, அங்கே எங்கே, யஹா இங்கே எங்கே, இங்கே இல்லை எங்கே இல்லை அங்கே இல்லை, அந்த மாதிரி. ஜோ சப்து ஸ்வரமே ஊப்பர் அஷ்டம் ஸ்வரக, ஏழு ஸ்வரத்தில் எட்டாவது ஸ்வரம்தான் என்னோட அந்த காயினோட சத்தம். பரம் மதூர் ஹூம், ஆனால் பரம மதூர் நான் தான் ரொம்ப தேனாட்டாக இருப்பேன், மே ஹூ ருப்பையா, நான் தான் பணம் தெரியுமா அப்படின்னு சொல்லு. ருப்பையும் கி ஜஞ்சனா கட்டு மே கியா ஹே, ருப்பையாவில் அந்த ஜஞ்சனா கட்டு அந்த கிளான்டர் அப்படின்னு ஒரு சவுண்டுக்குன்னு, அது ஒரு டைப் ஆஃப் சவுண்டுன்னு சொல்கிறாங்க. ருப்பையும் கி ஜஞ்சனா கட்டுமே அலோகி கி மதுரமையா, ஒரு டைப் ஆஃப் தேன் நிறைஞ்ச ஒரு சவுண்டு, மதுரியமா மதுரியமான ஒரு நல்ல சவுண்டு, கேட்குறக்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு. ருப்பையா அப்னேக்கோ கியா கெகத்தகை, தன்னைத்தானே என்னன்னு சொல்லிக்குது. ருப்பையா அப்னேக்கோ அஷ்டம் ஸ்வர் கேத்தகை, தன்னைத்தானே எட்டாவது ஸ்வரமே நான் தான் அப்படின்னு சொல்லிக்குது. ருப்பையோமே ஜோ மதுர்மை மதுரிமா ஹே வ கஹா கஹா நகி மில்டி, எங்கெங்கே கிடைக்காது அப்படின்னா, ருப்பையோமே ஜோ மதுர்மை ஹே, அது சரஸ்வதியோட கையில் இருக்க வீணையில் இல்லை, லக்ஷ்மியோட ஹஸ்பண்ட் அந்த ஊதுற சங்கில் கிடையாது, அப்புறம் வந்து கோமல் குக்குவோட சவுண்ட்லேயும் கிடையாது, காமினியோட சவுண்டு பாடுற சவுண்ட்லேயும் இல்லை, முரளி கிருஷ்ணன் வச்சுருக்க புல்லாங்குழலையும் இல்லை, அதுக்கப்புறம் டமுருவாலா அந்த சிவபெருமான் கையில் டமுரு வாசிக்கிற அதுலேயும் இல்லை, நம்ம எழுத்துக்கள்லேயும் இல்லாத ஒரு எட்டாவது ஸ்வரம் தான் நான் தான் ருப்பையா அப்படின்னு சொல்லுது, இத்தனையிலையும் கிடையாது அப்படின்னு சொல்லுது. ருப்பேமே ஜோ மதுரமாக மதுரிமாக வ வீணா பாணி கி வாணி மே நகி மில்த்தி, பகவான் லக்ஷ்மி பத்திக்கே பாஞ்சன்ய சங்கு மே நகி மில்த்தி, கோமல் கல் கலா கல் காக்கிலி மே நகி மில்த்தி, காமினி கே கோமல் கண்டுமே முரளி முரளிகர் முரளிதர் முரளிதர் கி முரளி மே ஆறு டம்ருவாலைக்கு டம்ரு மே பி நகிக, இத்தனையிலையும் கிடையாது, என்கிட்ட தான் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு. நிமல் லிக்கித் பிரஸ்னோம் கே உத்தர் ஏக்கியா தோ வாக்கியமே லிக்கிய, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆன்சருக்கு ஒன்றா ரெண்டு வரிகளில் நீங்கள் ஆன்சரை கொடுங்க அப்படின்னு. ருப்பையா பாட்டுக்கே லேக்க கோனுகே, இந்த பாடத்தை எழுதினவர் யார். ருப்பையா பாட்டுக்கே லேக்கக் ஸ்ரீ பாண்டே பேஜன் சர்மா ஊர்க் அப்படிங்கிறவரு எழுதியிருக்காரு. ருப்பையா கிசே ஜீவனுக்கே லடுக்கா பண்ணுக்கா கிலோனா மான்டேக, மனுஷிய கிசே ஜீவனுக்கே லடுக்கா பண், மனிதன் வந்து யாரை வந்து ஜீவனுடைய சைல்டுஹுட்டு கிலோனாவாக நினச்சிச்சு அப்படின்னா பணத்தை தான். அப்போல்லாம் குழந்தைங்க கையில் பணம் கொடுத்தா அதெல்லாம் எதுவுமே தெரியாது, அதுக்கு வந்து ஒரு டாய்ஸுன்னு மட்டும்தான் தெரியும், பணம் கூட விளையாட்டை நினச்சி அது விளாண்டுட்டுருக்கோம். மனுஷிய ருப்பையோக்கோ லடுக்கா பண்ணுக்கா கிலோனா மான்தேக, ருப்பையா பாட்டு சேகமே கியா சீக் மில்த்திக, தன் தோலத் சே நகி இன்சானோ சே பியார் கரோ, பணத்தால் எல்லாம் பணத்தால் செல்வத்தாலெல்லாம் பியார் பண்ணாதான், மனுஷனை லைக் பண்ணி பியார் பண்ணு அப்படிங்கிறத இது கற்றுக் கொடுக்குது. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.